Hi friends, ellarkum vanakkam. Welcome to my channel Sai Mithra. Ninga nama channel ku pudusa appadina marakama subscribe pannirunga. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட வந்து பிரெக்னன்சி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். சோ இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி வந்து அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படினா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படியே போட்டுறேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 28 டேஸ் எங்களுக்கு தள்ளி போச்சு அப்படினோனே நாங்க வந்து வீட்லயே வந்து கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணோம். சோ செக் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்தோனே ஒரு 2 டேஸ் கழிச்சு அதாவது 30 டேஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் பாசிட்டிவ் தான், பட் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் இன்னும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 50 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ட் பீட்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனில் வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. அது வரைக்கும் அந்த க்ரோத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு ஹார்மோன் டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹார்மோன் டேப்லெட் வந்து நீங்கள் வந்து விச் மீன்ஸ் நம்ம வந்து வாய் வழியாக எடுத்துக்கிற டேப்லெட் கிடையாது ஹார்மோன் டேப்லெட். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் வந்து நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். 50 டேஸ் கழிச்சு போயிட்டு நாங்கள் செக் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து வந்துருச்சு. குழந்தைக்கு ஹார்ட் பீட்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இது வந்து நான் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு விழுப்புரம்ல இருக்க ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் தான் நான் வந்து பார்த்தேன். ஓகே பாசிட்டிவ் ஆகிடுச்சு, 50 டேஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ 50 டேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா January 26 அதாவது December 4th தான் நான் லாஸ்ட்டாக குளித்தேன். January 2nd எனக்கு 28 டேஸ் சைக்கிள் படி வரல. ஸோ நான் January 4th வந்து போனேன். January 26 நான் வந்து அந்த 50 நாள் முடிஞ்சவொடனே செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்கேனுக்காக போயிட்டு வந்து ஓகே எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து என்னோட ஒரு போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அண்ட் நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா கண்டினியூஸான வாமிட்டிங் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு, மார்னிங் சிக்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எதுவும் எதை பார்த்தாலும் வந்து சாப்பிட்ற பசி பயங்கரமான பசி இருந்துச்சு, பட் வந்து என்னால் எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்து. ஸோ இப்படியே வந்து நாங்கள் 2 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு. 3rd மந்த் வந்த உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து லேபர் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வச்சு பார்க்க மாட்டோம், ஜிஹெச்கோ இல்லை வந்து ஜிப்மர்க்கோ தான் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அப்போ வந்து ஆம்புலன்ஸ் அது இதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் வந்து இப்போவே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது மூவ் ஆகிடுங்க, விச் மீன்ஸ் எங்களுக்கு இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி ஆர் ஜிப்மர் அந்த மாதிரி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நாங்கள் வந்து வீட்டில் வந்து டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓகே நெருக்கத்தில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விசாரித்து ஒரு டாக்டர் வந்து ராஜீவ்காந்தியில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் பிடிச்சி நாங்கள் வந்து 3rd மந்தோடு இவங்களை முடிச்சுட்டோம். விழுப்புரம் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து 4th மந்த் நாங்கள் வந்து பாண்டியில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட, அவங்க வந்து சீஃப் டாக்டர் தான். ஸோ அந்த டாக்டர்கிட்ட போய் அவங்களும் ப்ரைவேட்டில் கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் வந்து போய் காமிச்சோம். ஸோ அவங்கக்கிட்ட காமிச்சோடனே எனக்கு வாமிட்டிங்க்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே அவங்க வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் மார்னிங் தூங்கி எழுந்தோடனே ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டவுடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாமிட் வந்து மார்னிங் நான் வந்து 6 o'clock போட்டோம்னா எனக்கு 4 o'clock வரைக்கும் அந்த வந்து வாமிட்டிங் வராமல் இருந்துச்சு, ஓரளவுக்கு சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு காலேஜில், எனக்கு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப ஓரளவுக்கு வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு அந்த டேப்லெட். ஸோ அதுக்கப்புறம் வந்தோடனே தான் எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமான ஒரு வாமிட்டிங் இருக்கும், சம்டைம்ஸ் எல்லோ இஷாக வரும், ரெட்டிஷாக வரும், என்ன சாப்பிட்டோன்னே தெரியாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நடக்க முடியாது, உட்கார முடியாது, எப்பவும் படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் நான் காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் வந்தவுடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஜாபை வந்து குவிட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. நான் அந்த ப்ரைவேட் கிளினிக் போகணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து எனக்கு என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே பார்க்க வேண்டாம், விச் மீன்ஸ் என்கிட்ட ப்ரைவேட்லேயும் பார்க்க வேண்டாம், அகெயின் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜிஹெச் அதாவது பாண்டிச்சேரியில் இருக்க ஜிஹெச்லேயும் பார்க்க வேணாம். இன்கேஸ் ஜிஹெச்சில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு, பேபி வந்து வெளியில் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து என்னென்னா ஜிப்மருக்கு தான் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஜிப்மரில் வந்து பெட்டர் வந்து நீங்கள் ஜிப்மரில் முன்னாடியே வந்து கார்டு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை சொல்லிட்டாங்க. ஓகே ஒரு ஒரு டைம் இல்லை ஒரு 2 டைம் தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போயிருப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தோடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்.
அவங்களோட டேப்லெட்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் வச்சு அது அது மட்டும் வச்சு ஓகே பை த எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் நாங்கள் அந்த ஒரு டேப்லெட்டை தான் நாங்கள் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ இதோட வந்து என்னோட ஃபோர்த் மந்த் முடிஞ்சிச்சு. இல்லைங்களா, ஏப்ரல் போயிடுச்சு, மே மந்த் வந்துடுச்சு. மே மந்த் வந்தோடனே நான் ஜாபுக்கு குவிட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஜிப்மரில் வந்து போயிட்டு கார்டு போட்டுட்டேன், விச் மீன்ஸ் அது வந்து என்னோடய ஃபிஃப்த் மந்த். ஃபிஃப்த் மந்த் இப்போ வாமிட்டிங்க்லாம் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். எனக்கு ஃபிஃப்த் மந்த் அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட உறுப்புகள்லாம் வளரணும் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து அந்த அஞ்சாவது மாதம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். அந்த ஸ்கேன் வந்து ஜிப்மர்லேருந்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் பண்ண வந்து ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக், இதுக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அனாமலி ஸ்கேன் எனக்கு எழுதி கொடுத்து நாங்கள் ஜிப்மர்லேயே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விச் மீன்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய இடத்துலேருந்துலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கூட்டத்தில் வந்து நம்மளால் போய் நிற்க முடியாது, என்னால் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாதுங்க. அப்படி ஒரு பாடி கண்டிஷன் எனக்கு வெல வெல வெலன் இருக்கும். எப்போ பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நோய் வந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கேயும் உட்கார முடியாது. எப்படி ஒரு டர்ட்டி பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் உட்காந்துருவேன். ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாமிட் வந்துச்சு, மயக்கம் வந்துச்சுன்னா நான் அங்கேயே படுத்துருவோம், அங்கேயே உட்காந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள், காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் நான், என்னோடய முழு கேடர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே போய் படுத்துருவேன். எந்த இடமா இருந்தாலும் அது பக்கத்தில் வந்து சாக்கடை ட்ரைனேஜ் எதுவும் போயிட்டு இருந்தாலும் அதை பற்றி நான் வந்து கேர் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த நேரத்துக்கு ரிலீஃப் வந்து நான் படுத்துருவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்த ஆள் தாங்க நான். ஸோ அவங்க போயிட்டோம் இல்லைங்களா, ஜிப்மர் போயிட்டோம். ஜிப்மர் போயிட்டு ஜிப்மரில் இந்த மாதிரி ஒரு அனாமலி ஸ்கேன் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணணுமா, ஏன் நான் வெளியில் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே, ஓகே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எங்கே எடுத்துக்கலாம் நான் கேட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்த வந்து ஸ்கேன் சென்டரை ரெஃபர் பண்ணாங்க, விச் மீன்ஸ் அவங்க வந்து பாண்டியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஸ்கேன் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஸ்கேன் வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டேன். இங்கே இனிமே தான் வந்து இதுதான் வந்து ஃபிஃப்த் மந்த்துங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து, முக்கியமாக ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனில் அந்தளவுக்கு இருக்காது. ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேன் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய அம்மாவும் போயிருந்தோம். ரெண்டு பேரும் போயிருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனில் தான் எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. போயிட்டு நான் வந்து ஸ்கேன் செக் பண்ணேன், செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடனே என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் வெளியில் அனுப்பிச்சாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ நான் வந்து ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருந்தேன்னா இது இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, நமக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி, அப்புறம் நான் வந்து கேட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ஜிப்மர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இல்லைங்க குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு, நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு நடங்க, அது முழிச்சா தான் வந்து எங்களால் ஸ்கேன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நல்ல தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு நமக்கு வயிறு வந்து, எனக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா என்னோடய அப்டோமன் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வயிறு வந்து எனக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அது வந்து என்னால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஸ்கேன் வந்து நாங்கள் போய் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் நான் போயிட்டு செகண்ட் டைம் செக் பண்ணிட்டு வரேன், அப்பயும் குழந்தை வந்து தூங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்னால் நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அதுவும் புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆனவங்களுக்கு, ஈவன் நான் வந்து ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நான் வந்து எல்லா சாமியும் நான் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க, அத்தனை சாமியும் நான் வேண்டிக்கிட்டு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, ஏன் இந்த மாதிரியே தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே ஈவினிங்காக கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாங்க. ஈவினிங்காக என்னையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே காமிச்சாங்க. என்ன பேபி அப்படிங்கிறத மட்டும் ரிவீல் பண்ணிக்கல, பட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனாக க்ரோத் ஆனது. என்னையுமே அந்த சைடு வந்து திரும்ப படுக்க வச்சு வந்து காமிச்சாங்க, இதுதான் வந்து தலை கண் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு, குழந்தை வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ சொல்லும்போது தான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது, அதுவும் அண்ட் அது வந்து குழந்தைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து எனக்கும் இருந்துச்சு, டாக்டர்ஸ்க்கும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இது பண்ணலான்னு பார்த்தா, இது வரைக்கும் குழந்தைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் உங்கள் மூலமாக இது வரைக்கும் எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் குழந்தைக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது க்ரோத்து, பட் மற்றபடி வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு,
நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. இன்ட்ரெஸ்டிங், கிரிட்டிக்கல் எல்லாமே கலந்த வந்து சுவாரஸ்யமான ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து காத்துட்ருக்கு. மறக்காமல் சேனலை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலனாலும் இந்த மூணு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வந்து வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்க, ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான ஆன்சர்ஸும் சொல்கிறேன், பிகாஸ் நான் அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவஸ்தப்பட்டுட்டு தான் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோட கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.